அடுத்து வந்து ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட். ரிக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எப்படி அவுட்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி ரிக்வஸ்ட்னு ஒன்று இருக்குது. ரிக்வஸ்ட் எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த பேஜை வந்து யார் ஓப்பன் பண்ணாங்க, அவங்க எங்கே இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கெட் பண்ணணும்னா இந்த ரிக்வஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இப்போ நாம் யார், நாம் வந்து சர்வர், நம்மள்ட்ட வந்து 100 பேர் 1000 பேர் கோடிக்கணக்கான பேர் கூட நம்மள்ட்ட கண்டென்ட் கேட்பாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு தெரியணும், அவங்க வந்து யாருன்னு தெரியணும். இப்போ யூடியூப்லேயே நம்ம வந்து வீடியோ பார்க்கும் பொழுது உங்கள் ஏரியாவில் இந்த வீடியோ கிடையாதுன்னு சொல்லிவிடும். சில வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், உங்கள் ஏரியாவில் சப்போஸ் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு யூஎஸ் சாங்கோ பிளாக் ஆகும். அப்போ அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு கிளையண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போதே அந்த கிளையண்ட்டோட ஐபி வச்சு அவன் எந்த கண்ட்ரிலேருந்து அந்த ரிக்வஸ்ட்டை ரேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற அளவுக்கு கண்டுபிடிச்சி வந்து பிளாக் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து ஃபீச்சர், இதெல்லாமே வந்து ரியல் டைமாக நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ ரிக்வஸ்ட் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு கிளையண்ட்டோட இன்ஃபர்மேஷனை பிரித்து மேலாம், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும் அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே கீழே கதை இருக்குது, இதை அப்படியே நீங்கள் அப்புறமா படிங்க. டக்கு டக்குன்னு எக்ஸாம்பிள் போட்டால் தான் புரியும், இல்லை எதுவும் புரியாது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணி கிளையண்ட்டோட ஐபி கெட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டெமோவை பொறுத்த வரைக்கும் நம்மளே தான் சர்வர், நம்மளே தான் கிளையண்ட். ஒரு ப்ரௌசரில் என்ன பண்ணுறோம், சர்வரை ரன் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கிறோம், இன்னொரு சைட்டில் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதிக்கிறோம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம். சேவ் அஸ் test 3. ஓகே, நான் இதில் என்ன எழுதியிருக்கேன்னா, சும்மா அந்த டேட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரே லைன் எழுதியிருக்கேன், அதில் ரிக்வஸ்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கெட் ரிமோட் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா, அந்த ரிமோட் யூசர் யார் ரிக்வஸ்ட்டை ரேஸ் பண்ணாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். test3.jsp. ஓகே, இது என்ன பண்ணியிருக்கேன், யுவர் மிஷின் அட்ரஸ் இஸ் சம் ஐபி வந்திருக்கு. அப்போ இது வந்து கெட் ரிமோட் ஹோஸ்ட். ஓகே, ஆக்சுவலி இங்கே வேற ஒரு ஐபி கூட வரணும், என்னோடய ஆக்சுவல் ஐபி வந்து இது கிடையாது, இது வந்து டிஃபால்ட் ஐபின்னு சொல்லுவாங்க. இந்த 127 வந்து ஏதோ லூப் பேக் அடாப்டர்னு சொல்லுவாங்க, எனக்கே சரியாக தெரியாது இதை பற்றி. இப்போ நான் வந்து இங்கே லோக்கல் லிஸ்ட்னு கொடுத்துருக்கேன்ல, இதுக்கு பதிலாக வந்து நான் என்னோடய கம்ப்யூட்டர் ஐபி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இப்போ நான் இங்கே 127.0.0.1 அப்படின்றது இந்த லோக்கல் மிஷினோட லூப் பேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை கொடுத்தாலும் என்னாகும், இது வந்து ரன் ஆகும். அதுவே நீங்கள் இங்கே போய்ட்டு ஏதாவது ரேண்டமாக வந்து 100 கொடுத்தா வராது. கீழே தேடுது பாருங்கள், அதுமாரி ஏதாவது இருக்கா நிஜமாகவே, இப்படி ஒரு ஐபி இருக்கா, இந்த 100 ஏதாவது சிஸ்டம் இருக்கா அப்படின்னு தேடுது. கடைசியாக என்ன பண்ணும், இது லோட் ஆகிட்டு சங்கு உதிரும். ஓகே, இது பேசிக்கலி வராது. ஸோ நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணலாம். பேஜ்க்கு நல்ல டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகே, ஐபி என்னன்னு தெரியணும்னா, ரெண்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணி ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டைப் அடித்தா நம்மளோட ஐபி வந்துடும். என் ஐபி என்னது, 220.224.243.64. இந்த ஐபி கொடுத்தாலும் இங்கே ஒர்க் ஆகும். 224.243.64. நான் இப்படி கொடுத்தாலும் ரன் ஆகணும், இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகணும், தெரியுதா? ஸோ இங்கே இப்போ சொல்லுது பாருங்கள், ஐபி அட்ரஸ் இங்கே காமிக்கிது பாருங்கள், அந்த ஐபி வருது. அதே இப்போ நான் இங்கே போய் 65 கொடுத்தனா வராது, ஏன்னா அது வேறு ஒரு கம்ப்யூட்டர். ஸோ எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காது. அப்போ நீங்கள் இங்கே வந்து சர்வர் நேம்லாம் கொடுக்கலாம், உங்களோட ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லைனா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைனா அந்த லூப் பேக் அடாப்டர் அட்ரஸ் 127.0.0.1 கூட கொடுக்கலாம். ஓகே, இந்த சாப்டர் என்ன கற்றுக்கிட்டோம், ஸ்கிரிப்ட் லெட்னா என்னென்னு கற்றுக்கிட்டோம், ஜாவா கோட் எழுதலாம் நிறையா அதை வச்சு. அடுத்தது அவுட்னு ஒன்று பார்த்தோம், அவுட் எதுக்குன்னா, ஸ்கிரிப்ட் லெட்க்கு உள்ளார நம்ம வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா, நான் ஏன் உள்ளே பிரிண்ட் பண்ணணும், நான் ஏன் வெளில பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனாமிக்காக பிரிண்ட் பண்ணும்போது ஜாவாவில் தான் நம்ம டைனாமிக்காக வந்து கண்டென்ட்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும். சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்கே காமிச்சால,
இந்த கிரீட்டிங்ஸ் எக்ஸாம்பிள், மார்னிங்னா எனக்கு குட் மார்னிங்னு வரணும், ஈவினிங்னா எனக்கு குட் ஈவினிங்னு வரணும். அப்போ என்ன செய்ய முடியும்? இதை வந்து ஹெச்டிஎம்எல் கோட் வச்சு கண்டிப்பாக செய்ய முடியாது. அப்போ ஸ்கிரிப்ட்லெட்டில் இஃப்எல்ஸ் எழுதி நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த பிளாகே இருக்கும் கீழே கமெண்ட் கூட எழுதலாம். இங்கே போயிட்டு நீங்கள் அந்த அதோட கோடையோ இல்லை டவுட் இருந்தால் அதில் இங்கே கமெண்ட்டில் போயிட்டு எழுதி நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சாப்டரில் ஒரு குட்டி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணலாம். பை.